இந்தியா ஒரு ஜனநாயக நாடா இல்லை சர்வாதிகார நாடா? நீங்கள் ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இது ஜனநாயக நாடு தான். நீங்கள் எப்போ ஓட்டு போட்டு முடிச்சிட்டிங்களோ அப்போவே இது சர்வாதிகார நாடாக மாறிடுது. 12 மணி நேர வேலை சட்டமாயிடுச்சு. இதை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசியல்வாதி புத்திசாலியாகவோ இல்லை அடிமுட்டாளாகவோ படித்தவனாகவோ இல்லை படிக்காத தற்குறி அறவேக்காட்டுத்தனமானவனாகவோ உழைக்கிறவனாகவோ இல்லை பிறருடைய உழைப்பை சுரண்டி வாழக்கூடிய ஏமாற்றுக்காரனாகவோ தன்னுடைய முதுகெலும்பை தானே நிமித்தி உட்கார வச்சு அடுத்தவங்க சொல்கிறத 10 நிமிஷமாவது கேட்டு அதற்கு பதில் சொல்கிறதுக்கு திராணி இருக்கக்கூடிய அறிவுடையவனாகவோ இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இணைந்து தான் ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய புதிய சட்டம் 12 மணி நேர வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக ஆராய்வோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த பதிவு என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காகவோ லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அதிகமாக வாங்கி குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ பதிய போகிற பதிவு கிடையாது. இது உங்களுக்காகவும் எனக்காகவும் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். எப்படி வந்து ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணி காலையில் போயிட்டு இரவு சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வெளியில் வருவாங்க, அவங்க 8 மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியை என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லை தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய ஒரு நாள் வாழ்க்கையை படமாக்கியிருக்கீங்களா? நேராக போய் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பார்க்கல அப்படின்னா அவங்க அதுக்கான முன் தயாரிப்பு அப்படிங்கிறதே அவங்க ரொம்ப நேரம் எடுக்கும். இப்போது காலையில் 7 மணிக்கு அவங்களுடைய வேலை தொடங்குது, 3 மணிக்கு முடிய போகுது அப்படின்னா சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க தன்னுடைய உடலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சி அட்டைகள்லாம் தாக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கணும். ரெண்டாவது காலில் வந்து ஷூ மாட்டிக்கிட்டு அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு தேயிலை அந்த பறிக்கிறதுக்கான கூடைகள்லாம் எடுத்துகிட்டு தயாராகிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும். பேப்பர்ஸில் வந்து சைன் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இது தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 30 மணி நேரம் அவங்களுக்கு சாப்பாட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த நேரம் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா இந்த அட்டைப்பூச்சிகளுடைய தாக்கம் இருக்கும். அதுவும் மழைக்காலங்கள்லாம் அதிகமான அளவில் அட்டைப்பூச்சிகள் இருக்கும். கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் கூட அவங்களால் முழுமையாக வேலை செய்ய முடியாது. தொடர்ந்து உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா அட்டை ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் 8 மணி நேரம் வேலையை முடித்ததுக்கப்புறம் தான் அவங்க வெளியில் வரணும். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த அரசு 12 மணி நேர வேலையை கூடுதலாக கொடுத்துருக்கு. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை? சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? நம்ம 50 பக்கங்கள்லாம் வாழக்கூடிய மக்களுக்கு நல்லா தெரியும். சென்னையில் அதிகமான அளவில் ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய இடம். அந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே கழிவுகள் வந்து கலந்து மீன்கள்லாம் கடலில் வந்து செத்துப்போச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போது அந்த தொழிற்சாலையில் ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி அந்த அசுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த நச்சு வாயுக்களை சுமந்துக்கிட்டு தான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வெளியில் வரும்போது அவன் விடக்கூடிய மூச்சு அப்படிங்கிறது பெருமூச்சாக இருக்கும். அதை என்னைக்காவது நீங்கள் உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த இடத்துல வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபர்களை நேரடியாக சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற முறையில் அவங்க விட்ட பெருமூச்சு அப்படிங்கிறது காற்று இன்னமும் என் மேலே அடிச்சுக்கிட்டு இருக்குங்கிற ஃபீல் இருக்குது. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு தொழிற்சாலைகள்லேயுமே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதில்லை, நல்ல தண்ணியை குடிக்கிறதில்லை. இன்றைக்கி வட சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தொழிற்சாலைகளில் பணியாற்றக்கூடியவங்க எல்லாருக்குமே ஆயுட்காலங்கள்லாம் குறைஞ்சி போச்சு. அதிகமான மருத்துவமனைகளை நாடி போகக்கூடிய நிலைமை இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிற்சாலைகள் தான். ஸோ இண்டஸ்ட்ரி மூலிமா நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னமும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் 6000 ரூபா ஒரு தனியார் கம்பெனி வந்து கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளிகளுடைய குறைந்தபட்ச இல்லை அதிகபட்ச ஊதியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6000 ரூபா அப்படிங்கிறதுலேருந்து 8000 ரூபாயாக மாற்றிருக்காங்க. இதுதான் கடந்த 15 வருடங்களில் இந்த தொழிலாளர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஊதியமாக பார்க்கப்படுது. இவங்க எல்லாருக்குமே இப்போ 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரமாக கூடுதலாக வேலையை வந்து உயர்த்திருக்கு இந்த அரசு. சரி, இந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை செய்கிறாங்க. இதே மாதிரி தான் ஆயில் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் இதே நிலைமையெல்லாம்.
ஸோ அவங்க அந்த 8 மணி நேரம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது தான் அவங்களுக்கு நிம்மதியான ஒரு மூச்சு காற்று கிடைக்கிது. இப்போ அதை 12 மணி நேரமாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ மூச்சு விடுறதுக்கான வாய்ப்பே எனக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இப்போது கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கு. இவங்களுக்கு கீழே தான் நம்ம வேலை பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காக இந்த கவர்மெண்ட்டு பெரிய அளவிலான ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டு எல்லா தொழிற்சாலைகளையும் இங்கே தொடங்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். உங்களுக்கு தண்ணி தரம், நிலம் தரம், வங்கி கடன் தரம், மின்சாரம் தரம், இலவச மின்சாரம் தரம், நீங்கள் வந்து இங்கே கம்பெனி தொடங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டை ஓப்பன் பண்ணி விடுது. ஓட்டு போட்ட மக்களை அவங்கக்கிட்ட டைரக்டாக சரண்டர் பண்ணிடுது. என்னைய தாரவாத்து கொடுக்கறதுக்கு நீ யார் அப்படிங்கிற கேள்வியை என்றைக்காவது இந்த கவர்மெண்ட்டை பார்த்து அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேள்வி கேட்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வியை அவங்களால கேட்க முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி தேதிக்கு அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் இந்த ப்ரைவேட் செக்டார் மாதிரி 12 மணி நேரம் வேலை உனக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அதை ஏற்றுப்பாங்களா? எங்கள் மேலே அதிகாரம் செலுத்துறதுக்கு உங்களுக்கு யாருக்கு அனுமதி கொடுத்தது? ப்ரைவேட் கம்பெனிஸை வாரி வழங்கணும், அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களுடைய நிலத்தை கொடுக்குறீங்க, எங்களுடைய உரிமையை கொடுக்குறீங்க, எங்களுடைய வரிப்பணத்துலேருந்து வரக்கூடிய இலவச மின்சாரத்தை அவங்களுக்கு தானமாக கொடுக்குறீங்க, வங்கி கடன் கொடுக்குறீங்க. ஆனால் 1 லட்சரூபா வாங்குறவனை வெளியில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அடித்து ஒட்டுறீங்க. ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஏமாற்றிட்டு போகிறவனை ஒட்டிட்டு போயிடுறீங்க. இப்படி இப்படி தனியாருக்காக ஒட்டுமொத்தத்தையும் தாரை வார்க்கக்கூடிய அரசாங்கம் கர்நாடகாவை கையை காமிக்குது. கர்நாடகாவுக்கு நம்ம ஓட்டு போட்டோம், கர்நாடகாவில் பாஜக இருக்குது, தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியில் இருக்குது, அப்போது ஏன் டிஎம்கேக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க? நீங்கள் நல்லது செய்வீங்க, சமூக நீதியை பேணிக்கா பாதுகாப்பீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான். அப்போது இங்கே தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களும் இல்லை ஏனைய அமைச்சர்களும் இந்த சட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்காமல் இல்லை. இந்த கேள்வி நியாயமானதா அநியாயமானதா அப்படிங்கிறத மனசாட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏக்களுமே தங்களை பார்த்தே கேட்டுக்கணும். இது மனசாட்சி உறுத்தினதுனால தானே என்னவோ தோழமை கட்சிகள் எல்லாமே சட்டப்பேரவையை விட்டு வெளியில் போனாங்க. இது சட்டமாக மாறினாலும் அந்த 65 அப்படிங்கிற அந்த விதி 65A அப்படின்னு சொல்லி திருத்தப்பட்டு சட்டமாக இருக்கலாம், மசோதா வந்து தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக இருக்கலாம். ஆனால் 1 தேதி உழைப்பாளர் தினத்தை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க? அதை கொண்டாடுறதுக்கு என்ன தகுதி டிஎம்கேக்கு இருக்குது அப்படின்னு மக்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கேள்விகளை எப்படி டிஎம்கே எதிர்கொள்ள போகுது? இந்த கேள்வியை மக்கள் சார்பாக நம்மளும் கேட்க வேண்டிய தேவை இருக்குது. நிலக்கரி சுரங்கம் தொடங்கி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 8 மணி நேர வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராட்டம் பண்ணாங்களே, அந்த போராட்டத்தை எல்லாம் எப்படி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிஎம்கே கவர்மெண்ட் மறந்து போச்சு அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆப்பிள் அப்படிங்கிற நிறுவனம் ஐஃபோன் தயாரிக்குது, அவங்களுடைய தொழிற்சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்குது, கலிஃபோர்னியாவில் இருக்குது. கலிஃபோர்னியாவில் ஒரு டிசைன் பண்ணி சைனாவில் பார்ட் பார்ட்டாக அதை ஒன்றா சேர்த்து இந்தியாவில் கொண்டு வந்து அதை விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனம் அதற்கான பெரிய அளவிலான கேட்டை தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணி விடுங்க, எப்படி வந்து இங்கே இருக்கக்கூடிய கார் கம்பெனி ஏமாற்றிட்டு உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு தரோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து சொன்னாலும் அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய கார் கம்பெனி எப்படி வந்து வெக்கேட் பண்ணிட்டு தன்னோட நாட்டுக்கே போச்சோ, அதே மாதிரி இந்த ஃபோக்ஸ்கான் அப்படிங்கிற இந்த நிறுவனமும் போகாது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஓ, ஆப்பிள் நிறுவனத்துக்காக இந்த 1-2 நிறுவனங்களுக்காக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த தைவானை சேர்ந்த ஒரு கம்பெனி உளுந்தூர்பேட்டையில் காலனி தயாரிக்கிறதுக்கு திட்டம் தயாரிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்காக தான் பெரிய அளவில் டிஎம்கே கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையுமே மின்னணுவியல் துறை நிறுவனம், தோல் அல்லாத காலனியை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்காகத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்கே கவர்மெண்ட் மற்ற இடங்களுக்கெல்லாம் இது அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறதுக்கு என்ன விதமான உத்தரவாதம்? 5 நாட்கள் தான் வேலை நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆனால் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸில் 6 நாட்கள் வேலையை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு நாள்னு அறிவித்தா கூட அந்த 6 நாள் வேலை பார்த்துட்டு 7வது நாளும் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் இருக்காங்க.
கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் எத்தனையோ ஐடி கம்பெனிஸ் ஏழாவது நாளும் வந்து வேலை பார்க்கக்கூடிய நிலை இன்னமும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே 8 மணி நேரம் வேலை அப்படிங்கும்போது ஒருத்தன் வீட்டிலேருந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்கு சென்னை மாதிரியான பெருநகரங்களில் டிராவலிங் டைமே 1.5 மணி நேரம் ஆகிடுது. அப்போது 12 மணி நேரம் வேலை அப்படிங்கும்போது இங்கிட்டு 1.5 மணி நேரம், அங்கிட்டு 1.5 மணி நேரம், இங்கிட்டு 12 மணி நேரம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒருத்தன் 15 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் தெருவிலையே சுற்றிக்கிட்டு இருக்கணும். அப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்கான நேரம் அப்படிங்கிறது இங்கே ஒதுக்க முடியாமல் போயிடுது. இதையெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு வந்து ஏன் யோசிக்கலை அப்படிங்கிறது தெரியலை. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு அதோடய கஷ்ட நஷ்டங்கள் தெரியுமோ என்னவோ, அது தெரியாததுனால தான் இந்த மாதிரியான சட்டங்களை உருவாக்குறாங்களா அப்படிங்கிறதும் புரியலை. இது ஒரு நல்ல அரசியல்வாதி, தேர்ந்த அரசியல்வாதி, நீங்கள்லாம் படித்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பண்புள்ளவர்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏன் வந்து ஒரு 12 மணி நேரம் சட்டப்பேரவையில் நீங்கள் உட்காரக்கூடாது? 12 மணி நேரம் ஒரு 4 நாட்கள் முழுக்க முழுக்க 12 மணி நேரம் உட்கார முடியுமா அவங்களால? ஒருத்தவங்க பேசுகிறத இன்னொருத்தவங்க கேட்டு அதை தூங்காமல் கேட்குறதுக்கே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களால் முடியலை அப்படிங்கும்போது ஒரு கடைசி வரைக்கும் ஒரு உடல் உழைப்பை 12 மணி நேரம் ஒருத்தர் வந்து முதுகு வலிக்கு செஞ்சான்னா அடுத்த நாள் அவனால் தொடர்ந்து வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு பதிலும் தெரியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஒரு அரசியல்வாதி எங்கேயாவது போய் கால் கடுக்க நின்று ரேஷன் கடையிலையோ மற்ற இடங்கள்லையோ போய் வேலை பார்த்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க ஒரு விவசாயியாக இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் வந்து 12 மணி நேரம் தன்னால் வேலை பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அரசியல்வாதிகள் தன்னைத்தானே பார்த்து கேட்டுக்கிறது கிடையாது. அதனால தானே என்னவோ மக்கள்கிட்ட வந்து அதை திசை திருப்புறாங்க. ரெண்டாவது, இப்படி சொல்லக்கூடிய நீங்கள் ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொல்லக்கூடாது? ஒரு கம்பெனி ப்ரைவேட் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு ஆதரவாக நீங்கள் சட்டம் போடுறீங்க. உங்களுடைய அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உங்களால் சட்டம் போட்டு 12 மணி நேரம் வேலைக்கு வாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னாங்க அப்படின்னா உங்களால் ஆட்சியிலே இருக்க முடியாது, வேறு ஒருத்தவங்களுக்கு ஆட்சியை வந்து தாரவாத்து கொடுத்துருவாங்க மக்கள். அது தெரிஞ்சதுனால தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிறதும் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு 12 மணி நேரம் வேலை அப்படிங்கிறதையும் சட்டமாக உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. ப்ரைவேட் கம்பெனிகிட்ட போய் நீ ஏன் கேட்கக்கூடாது? நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடு, 12 மணி நேரம் வேலைக்கு வர்றவன் வா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல. அப்போது அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்க கொடுத்து 12 மணி நேரம் வேலைக்கு வர்றவனை அவன் வேலைக்கு வச்சுக்கிறட்டும். அப்போ 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், 8 மணி நேரம் தான் தன்னால் வேலை செய்ய முடியும்னா அவனை போய் 12 மணி நேரத்துக்கு வந்து வேலை பார்த்தே ஆகணும், 4 நாள் நீ கண்டிப்பாக வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அது அவனுடைய ஜனநாயக உரிமையை நீங்கள் பறிக்கிறதா ஆகாதா? அவன் எடுக்கக்கூடிய முடிவை நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? இதற்கெல்லாம் வந்து சட்டம் இடம் கொடுக்குது, நீங்களே முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதற்கான வாய்ப்பு இங்கே கொடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டால் இல்லையே. ஏன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனுக்கு எத்தனை பேர் வந்து தங்களுடைய குரலை பதிவு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்காக போராடுறதுக்குன்னே இங்கே ஒரு சங்கம் இருக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய டைஃபை ஆகட்டும், ஏகப்பட்ட போராட்ட குழுக்கள் ஆகட்டும், இவங்க எல்லாமே ஆர்ப்பாட்டங்கள் மூலியமாகவும் தொழிற்சங்கங்கள் மூலியமாகவும் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. ஏன் இங்கே சங்கம் அமைக்கப்படுது? சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தவங்கிறது தாண்டி சங்கம் வச்சு இங்கே போராட்டம் நடத்தி தான் ஒரு விஷயத்தையே இங்கே பெற்றுக்கொள்ள முடியுது. அப்படி இங்கே தொழிலாளர்கள் எல்லாருமே ஒற்றை விஷயத்தை நோக்கி தான் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் வெற்றியும் கண்டு இன்றைக்கி பாரம்பரியமாக ஒரு பெரிய விஷயம் 1948 நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது தான். ஸோ உழைப்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வருவாயிலிருந்து காசு பார்க்கக்கூடிய அரசு தனியாருக்கிட்ட வந்து ஒட்டுமொத்தமாக வந்து அவங்கக்கிட்ட தமிழக மக்களை தாரைவாத்து கொடுக்க நினைக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியாக வரும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இந்த 3x8 அப்படிங்கிற கணக்கு, இல்லை 2x12 அப்படிங்கிற கணக்கு, இப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அதில் 3 பேர் வேலை பார்த்தா, 8 மணி நேரம் வேலை பார்த்தா 3 ஷிஃப்டாக போட்டு வேலை பார்க்கலாம். இதே நேரத்தில் 2 பேர் வேலை பார்க்கும் போது 2 ஷிஃப்ட்லேயே முடிச்சிடும். அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த 3 பேர் பார்க்க வேண்டிய வேலையை 2 பேருக்கு மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஆளுடைய வேலை அப்படிங்கிறது அங்கே குறைக்கப்படுது. அப்போது ஒரு ஆளுக்கு அங்கே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதே பறிக்கப்படுது. இப்படி வேலை வாய்ப்பையும் வந்து பார்த்திங்கன்னா போக போக மக்களுக்கு குறைஞ்சிரும். ஏற்கனவே இயந்திரங்கள் மனிதனுடைய ஒட்டுமொத்த வருவாயையும் பறிச்சுக்குச்சு.
இயந்திரங்கள் வளர வளர இயந்திரமயமான வாழ்க்கைக்கு நம்மளையும் பழக்கிக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போது இந்த தனியார் நிறுவனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இப்போது ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான சுமையை இறக்கி வச்சுருக்கு. அதுதான் இந்த 65A அப்படிங்கிற விதி. அந்த விதியை வந்து மதியால் மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய அளவிலான தொழிற்சங்கங்கள் நடக்கக்கூடிய போராட்டம், தொடர்ந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு கூட்டணி கட்சிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம், May 1 இந்த முடிவை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய அளவிலான கோரிக்கையும் நல்லாட்சி புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு பிரசாத் சிக்னேச்சர் கோரிக்கையாக வைக்கிது. ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற ஹேஷ்டேக்கோடு இயங்கக்கூடிய நம்ம இதை பற்றி பேசாமல் இருந்தோன்னா அது மிகப்பெரிய ஜனநாயக விரோதம். அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.